ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஹேண்ட்க்கான மார்க் சிஸ்டம் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஷார்ட் ஹேண்ட் பொறுத்தவரையும் ஜூனியர் சீனியர் டூ இருக்குது. ஸோ அவர் வந்து ஜூனியருக்கு வந்து ஒரு மார்க் சிஸ்டம், சீனியருக்கு வந்து ஒரு மார்க் சிஸ்டம் வரும். ஜூனியர் பொறுத்தவரையும் 100 மார்க்ஸ் தான், சீனியர் பொறுத்தவரையும் 200 மார்க்ஸ். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒன்றில் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஹேண்ட் ஜூனியருக்கான டோட்டல் மார்க்கு. டோட்டல் மார்க் வந்து 100. அது ஜூனியர் மேபி அது இங்கிலீஷாக இருக்கலாம் இல்லை தமிழாக இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஸோ இதில் கிளாஸ் என்னென்னு அப்படின்னா, நீங்கள் 100க்கு 45 எடுத்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் கிளாஸ் போடுவாங்க. 100க்கு 60 எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் போடுவாங்க. 100க்கு 75 அபோவ் போச்சுன்னா டிஸ்டிங்ஷன் போடுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து 50 ஆர் 52, ஒமிஷன் இல்லாமல், சரிங்களா? ஒமிஷன் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா இந்த அளவு இந்த ரேஷியோவில் வரலாம், பாஸ் பண்ணிவிடுவாங்க, 45 மார்க்ஸ் வந்துடும். பட் ஒமிஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லாட்டி ஒமிஷன் ஆச்சு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ ஒமிஷன் அதிகமாகச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபெயில் தான். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒமிஷன் இல்லாமல் பார்க்கணும், மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். ஸோ ஒமிஷன் இல்லாமல் பார்த்தா நல்லது. இன்னொன்று சீனியருக்கான மார்க் சிஸ்டம் சொல்லிடுறேன். ஸோ ஷார்ட் அண்ட் சீனியருக்கான மார்க் சிஸ்டம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மார்க் 100+100. ஃபஸ்ட் பேப் அதாவது பேசேஜுக்கு 100 மார்க்ஸும், லெட்டருக்கு வந்து 100 மார்க்ஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பேசேஜில் 45, லெட்டரில் 45 எடுத்து டோட்டலாக 90 எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் போடுவாங்க. அது ஏன் சார் இதில் 45 அதில் 45 தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதில் ஒரு 55 எடுத்துகிட்டு அதில் ஒரு 35 எடுத்தாலும் வந்து நீங்கள் பாஸ் மார்க் தான். ஸோ ஓவராலாக டோட்டலாக உங்களுக்கு வந்து மார்க் ஷெட்யூல் வேணும். 90 மார்க் எடுத்தால் செகண்ட் கிளாஸு, 120 மார்க் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸு. ஸோ 150 அபோவ் எடுத்துட்டாலே டிஸ்டிங்ஷன் இந்த மாதிரி அவங்க போடுவாங்க. ஸோ லெட்டர் பேசேஜ் இதில் என்னென்னா ரெண்டுமே வந்து தனித்தனியாகலாம் இது இருப்போம், இது பண்ண மாட்டாங்க. சார் இதில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் கன்ஃபார்ம் பாஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஒரு ஃபஸ்ட் பேப்பரில் அது என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபஸ்ட் பேப்பரில் 90 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் அப்படி போட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஒரு 80 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் 20 எடுத்தாலும் அது 100 மார்க்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் செகண்ட் கிளாஸ் வந்துடலாம், சரிங்களா? ஸோ என்ன விஷயம் என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் பே அது ஒரு சில சொல்லுவாங்களா, செகண்ட் பேப்பர் நான் ரொம்ப டல்லாக பண்ணியிருக்கேன், ரொம்ப வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் பேசேஜ் ஒழுங்காகவே பண்ணலை, ரொம்ப மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது, நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னென்னா, நீங்கள் ஒரு பேப்பர் ரொம்ப கிளியராக பக்காவாக பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஸோ பாஸ் மார்க்கு வந்து 90 மார்க், 45+45, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 60+16. ஸோ டிஸ்டிங்ஷன் அப்போ எடுக்கிறது வந்து 150 அபோவ் எடுத்தாலே டிஸ்டிங்ஷன் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ என்னென்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் குரூப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுலேயும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இருந்துச்சுன்னா லைக் அந்த கமெண்ட் ஷேர், ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.